ஹைதராபாத்தில் ஹோட்டலில் நடந்த பார்ட்டியில் பிரபல நடிகைகள் இயக்குநர்கள் போதைப்பொருள் பயன்படுத்திய விவகாரம் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. போதைப்பொருள் விவகாரத்தில் திரைப்பட இயக்குநர் கிரிஷ் தலைமறைவான குற்றவாளி என்று போலீசார் அறிவித்திருக்கின்றனர். விலை உயர்ந்த போதைப் பொருட்கள் நடிகைகளுக்கு விநியோகிப்பது யார்? சிம்பு நடிப்பில் வெளியான வானம் திரைப்படத்தின் இயக்குநர் கிரீஷ் கொக்கைன் என்ற போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் சிக்கியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் கஜ்போலி பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலில் வாடிக்கையாளர்களுக்கு போதைப் பொருள் விற்கப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் பேரில் கடந்த 24ஆம் தேதி ஹோட்டலில் போலீசார் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஹோட்டலில் போதைப் பொருளை பயன்படுத்தி விவேக் என்பவர் கைது செய்யப்பட்டார். அவரிடம் நடத்திய விசாரணையின் போது பிரபல திரைப்பட இயக்குநர் கிரீஷ், நடிகைகள் லிசி, ஸ்வேதா ஆகியோர் போதைப் பொருளை பயன்படுத்தியதாக தெரிவித்திருந்தார். ஹோட்டல் அறைகளுக்குள் வைத்து நடிகைகளும் இயக்குநரும் கொக்கைன் என்ற உயர் ரக போதைப் பொருளை பயன்படுத்தியதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். நடிகைகள் தங்கியிருந்த அறைகளில் சோதனை மேற்கொண்ட போலீசார் அந்த அறைகளில் போதைப் பொருள் பயன்படுத்தப்பட்டதற்கு உரிய ஆதாரங்களையும் கைப்பற்றினர். மேலும் விவேக் செல்போனை ஆய்வு செய்த போது அவர் வாட்ஸ்அப் மூலமாக தகவல் அளித்து இயக்குநர் கிரீஷ், நடிகைகள் லிசி, ஸ்வேதா ஆகிய 3 பேரையும் நேரில் வரவழைத்து போதைப் பொருள் வழங்கியது தெரிய வந்தது. கொக்கைன் போதைப் பொருளை தலா 1 கிராம் 14,000 ரூபாய் விலையில் 3 கிராம் அளவிற்கு விவேக் வாங்கியிருப்பதும் அதற்கு உரிய பணத்தை UPI மூலமாக செலுத்தி இருப்பதும் கண்டுபிடிக்கப்பட்டது. தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் விவேக், அவருக்கு போதைப் பொருள் சப்ளை செய்த வெளிநாட்டு நபர் ஆகியோரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு சிறையில் அடைத்துள்ளனர். இந்த விவகாரத்தில் கடந்த புதன்கிழமை அன்று காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராக தெலுங்கு திரைப்பட இயக்குநர் கிரீஷ் மற்றும் நடிகைகள் லிசி, ஸ்வேதாவுக்கு போலீசார் நோட்டீஸ் அனுப்பியிருந்தனர். அதைத் தொடர்ந்து நடிகைகள் லிசி மற்றும் ஸ்வேதா போலீசாரின் விசாரணைக்கு ஆஜராகிவிட்டு வீடு திரும்பியுள்ளனர். ஆனால் இயக்குநர் கிரீஷ் விசாரணைக்கு ஆஜராகவில்லை என்பதால் இயக்குநர் கிரீஷை தலைமறைவு குற்றவாளி என்று போலீசார் அறிவித்துள்ளனர். அவரை தேடக்கூடிய பணிகள் தீவிரமடைந்திருப்பதாகவும் போலீசார் அறிவித்துள்ளனர். தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் ஒருவர் போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தலைமறைவாகி இருக்கக்கூடிய நிலையில் தெலுங்கு திரைப்பட இயக்குநரும் நடிகைகளும் போதைப் பொருள் பயன்படுத்திய வழக்கில் சிக்கியிருப்பது திரை உலகமே போதைப் பொருள் பிடியில் சிக்கியுள்ளதோ என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது.